கதை 18. ராஜ்யம் பிரிக்கப்படுதல். ராஜாவாகிய தாவீது 40 வருடம் தேசத்தை ஆண்டு மறித்த பின்பு அவனுடைய மகன் சாலமோன் ராஜாவானான். தேவன் அவனிடம் பேசி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று சாலமோன் கேட்டான். அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அவர் சாலமோனை உலகின் ஞானி ஆக்கினார். அவன் அநேக காரியங்களை கற்றான். தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்தார். தாவீது எருசலேமில் ஆலயம் கட்டும்படி நினைத்து சேர்த்து வைத்திருந்த பொருட்களை கொண்டு தேவனுக்கு ஆலயத்தை கட்டினான். அதுவரை ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தி வந்தனர். பின்பு கட்டின ஆலயத்தில் தேவன் தங்கியிருந்தார். ஜனங்களும் அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்து பலி செலுத்தினர். ஆனால் சாலமோன் மற்ற தேசங்களிலிருந்து அநேக பெண்களை நேசித்தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மற்ற தேசங்களிலிருந்து 1000-க்கும் மேலான பெண்களை திருமணம் செய்து அவர்களுடைய விக்கிரகங்களையும் வணங்க ஆரம்பித்தான். தேவன் சாலமோன் மேல் கோபமடைந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து அவனை தண்டிப்பேன் என்றார். இதை சாலமோன் மறித்த பின்பு செய்வதாக சொன்னார். சாலமோன் மறித்த பின்பு அவனுடைய மகன் ரெகோபாயாம் இஸ்ரவேலில் ராஜாவானான். ஜனங்கள் எல்லோரும் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டனர். தேசத்தின் எல்லா மக்களும் ராஜாவாகிய ரெகோபாயாமினிடத்தில் வந்து, உம்முடைய தகப்பன் எங்களுக்கு கடினமான வேலைகளை தந்து அதிகமான வரியையும் கொடுக்க சொன்னார். எங்களுடைய வேலையை ரெகோபாயாம் குறைக்கும்படி சொன்னார்கள். ஆனால் ரெகோபாயாம் மிகவும் முட்டாள்தனமாக ஜனங்களுக்கு பதில் சொன்னான். நீங்கள் சொன்னபடி என்னுடைய தகப்பன் உங்களை கடினமாய் வேலை செய்யும்படி செய்தார். ஆனால் நான் உங்களை அதிலும் கடினமான வேலை செய்யும்படி செய்வேன் என்றான். இப்படி அவன் சொன்னதினால் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் திரும்பினர். 10 கோத்திரத்தாரும் அவனை விட்டு விலகினர். கடைசியில் 2 கோத்திரத்தார் மட்டும் அவனோடு இருந்தனர். அதைத்தான் யூதா தேசம் என்று அழைத்தனர். மற்ற 10 குழும் எரோபேயம் என்பவன் ராஜாவானான். அவர்கள் வடக்கு பகுதியில் இருந்தனர். அவர்கள் தங்களை இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து கொண்டனர். ஆனால் எரோபேயாம் ஜனங்களை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்தான். அவன் 2 சிலையை உண்டு பண்ணி ஜனங்களை வணங்க வைத்தான். அதனால் அவர்கள் எருசலேமின் தேவாலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டனர். யூதா மற்றும் இஸ்ரவேல் தேசமும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டனர். புதிய இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இருந்த எல்லா ராஜாக்களும் கெட்டவர்கள். இவர்களில் அநேக இஸ்ரவேலில் ராஜாவாக நினைத்த கொலை செய்யப்பட்டனர். எல்லா ராஜாக்களும் எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலில் விக்கிரகங்களை வணங்கினர். இதை அவர்கள் செய்தபோது அதிகமாய் விபச்சாரம் செய்து சில நேரங்களில் தங்களுடைய பிள்ளைகளை கூட அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தனர். தாவீதின் சந்ததியான யூதா தேசத்தின் ராஜாக்களில் சிலர் நியாயமாய் ஜனங்களை நடத்தி தேவனை ஆராதித்தனர். ஆனால் மற்ற சில யூதா ராஜாக்கள் அநியாயமாய் ஜனங்களை நடத்தி விக்கிரகங்களை வணங்கி தங்கள் பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தினார்கள். பெரும்பாலான ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்கி தேவனுக்கு விரோதமானதை செய்தார்கள். வேதாகம கதை 1 ராஜாக்கள் அதிகாரம் 1-6 மற்றும் 11-12 வரை.